கலைஞர் இருந்தார், இன்னைக்கும் ஜெயலலிதா இருந்தார். இந்த வேஸ்டியை கலட்டாம போராடிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த போராட்ட குணம் தான், அந்த போராட்ட குணம் எனக்கு பிடிக்கும். அது மாதிரி நீங்க என்னைக்கும் பண்ணணும், என்னைக்குமே பூத்து கமிட்டி அமைச்சு கொடுக்கணும், பூத்து கமிட்டி அமைச்சு கொடி ஏத்தணும். கட்சி பணிதான் நம்மளுக்கு முதல்ல இருக்கணும். இதற்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்? கட்சி கட்சி கட்சி. இந்த வேஸ்டியை கட்டிட்டோம், அடுத்து வேற வேஸ்டி கட்டுறவங்க பெரிய வேலையில கழட்டி போட்டுக்கலாம், அது அல்ல. ஆனா இந்த கட்சி என்ன பண்ண போகுது? இதற்கு முன்னாடி பேசுனாங்களே, விஜயகாந்த் என்னையா கட்சி ஆரம்பிச்ச எல்லாம் நடிகர் மாதிரி தானே. அதாவது இந்த கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மத்த நடிகர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், சக்தியை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினால என்ன கூட்டணி வருமா, எந்த கட்சி ஜெயிக்குமா அப்படின்னு பேசுறேன். அண்ணா திராவிட முன்னேற்றம் திமுகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வர வேண்டும் என்று நினைக்கிறதாக பத்திரிகைகளை செய்திகள். அப்ப தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஒரு கட்சி அங்கீகாரம் பண்ணிதான நீங்க அந்த ரெண்டு கட்சி 30 வருஷ கட்சி இன்னைக்கு தரந்தாழ்ந்து போயிருச்சு. அந்த ரெண்டு கட்சியும் பாருங்க, நாங்க அவங்களை சேர்த்துக்கிட்டோம் இவங்களை சேர்த்துக்கிட்டோம்னு சொல்லும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களை சேர்த்தோம், 200 பேரை சேர்த்தோம், 2000 பேரை சேர்த்தோம். அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? உங்க கட்சியில செல்வாக்கு இல்லையா? அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வாக்கு இல்லை, இல்லாதனால எங்க கட்சி தொண்டர்களை எல்லாருமே நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. எங்க கட்சி இன்னைக்கு வலுவாக தான் ஆகலாம். இளைஞரணி இளைஞர் பாசறீங்க, பெண்கள் பாசறீங்க, காவல்துறைக்கு வேலை கொடுக்கறீங்க. இருக்கிற காவல்துறைக்கே வேலை இல்லாம லஞ்சம் வாங்கிட்டு இருக்கேன். நான் சொல்லலாம், உங்க அண்ணா திமுகதான் சொல்றோம். ஏன் சொல்றேன்? நான் அதையும் நான் சொல்றேன். எதற்காக சொல்றேன்? இளைஞர்களை அப்புறம் நான் காவல்துறையில 20 வயசுலேருந்து 40 வயசுல சேக்கப்பாரு 30 வயசு வரைக்கும் எல்லாரும் உத்தியோகம் வளர்ப்போம். ஏங்க படிப்படியா தானே வேலை வாய்ப்பு வந்தவங்க தானே போலீஸ்காரங்க. அஜா எழுக்காசுல ஏன் இவ்வளவு பிரச்சனை? இன்னைக்கும் கே என் நேருவோட தம்பி இறந்தாரு, அவரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரு கொலகாரன்னு கண்டுபிடிச்ச? இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. நான் இதை வந்து கே என் நேரு பிடிச்சாலும் உடனே ஒரு திமுக கூட்டணி. ஆமா, அடுத்த நிமிஷம் என்ன நான் உள்ளதை சொல்றேன். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை, இன்னைக்கு கூட பாருங்க, ஈரோடுல கூட சொல்றேன், ஒரு பொண்ணு கருப்பு யாராவது கண்டுபிடிச்சா ஈமோகோலி பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை நாட்டில், அதெல்லாம்